அழும்போது சுஜூது செய்கிற இடம் நனைந்து விட்டது. பிறகு அத்தகையாத்தில் இருந்து கொண்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மடி நனைந்து விட்டது, அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சலாம் கொடுக்கும் போது நான் போய் ஆறுதல் சொன்னேன், அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்காக வந்தார். அவரை அழைத்து சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரமாக தொழுது தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் போய் ஆற்றுப்படுத்துங்கள் என்று. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிற போது இப்படி ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஃபல அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்றிரவு எனக்கு சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன, அந்த வசனங்களை ஒருவர் ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், அந்த வசனங்களை ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அழிவுதான், அவருக்கு கேடுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சூரத்து ஆலை இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் 189, 190, 191 வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அதிலே 191 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல் அர்த், அதாவது 191 வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹுடைய அந்த வல்லமையை புரிந்து கொண்ட மக்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் போதும் அவர்கள் படுக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். புத்தியுள்ள மக்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹை திக்ர் செய்வார். திக்ர் செய்து கொண்டு அல்லாஹை திக்ர் செய்வதென்றால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனங்களில் இருந்து வெளிப்படும் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா மா கலப்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானங்களை, இந்த பூமியை நீ வீணாக படைக்கவில்லை, வீணுக்காக நீ படைக்கவில்லை என்று அவர்களுடைய ஆழ் மனங்களில் இருந்து அவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனங்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஓதி அழுதார்கள்.